ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு வெனிலா வீட்டு விருந்து. இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி. இன்றைக்கி விநாயகர் ஈஸியான கொழுக்கட்டை மாவு. பாருங்கள், பச்சரிசியை நல்லா 3 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சு, நல்லா வெயிலில் காய வச்சு, நல்லா ட்ரை அரிசியாக எடுத்துகிட்டு போய் மிஷினில் கொடுத்து நல்ல இந்த மாதிரி மாவாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாவை நமக்கு தேவையான அளவு, பூர்ண கொழுக்கட்டை செய்யணுன்னாலும் சரி, உப்பு கொழுக்கட்டை செய்யணுன்னாலும் சரி, தேவையான அளவு மாவை எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டுக்கலாம். இப்போ தண்ணி அளவே கிடையாதுங்க, எவ்வளோ தண்ணி வேணுமோ ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல. மாவை இந்த மாதிரி பதத்தில் நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் நெய் 1 ஸ்பூன் ஊற்றிட்டு இந்த மாவை எடுத்து ஊற்றிடலாம். 1 ஸ்பூன் நெய் இல்லை, எண்ணெய் உங்களுக்கு எண்ணெய் வேணுமோ எடுத்து ஊற்றிட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா நம்ம இது மாதிரி கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா கட்டியாகிற வெள்ளையும் நம்ம கலந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா கை விடாமல் நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம இதுதான் கட்டி முட்டியமாக ஆகும். அப்புறமா மாவு நல்லா திக்காயிடும். இந்த மாவை நம்ம முன்னாடியே நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் ஈஸியாக நம்ம கொழுக்கட்டை செய்கிறன்னு இது மாதிரி நம்மளால் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எப்படி சாஃப்டாக அப்படியே வருது. நம்ம நல்லெண்ணெய் இல்லாட்டி நெய், கோல்டு வினர், எந்த எண்ணெய்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாவை வதக்கிறதுக்கு. மாவு பாருங்கள் நல்லா கட்டியாகி போச்சு. பாருங்கள் நல்லா கட்டியாகி போச்சு. அவ்வளோதான், அடுப்பிலிருந்து எடுத்து வச்சுட்டு நம்ம கையில் நல்லா எண்ணெய் தடவிக்கிட்டு நல்லா உருண்டையாக உருட்டிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன பாலாக செய்து நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். இப்போ அடுப்பிலிருந்து இறக்கி வச்சுட்டு ஒரு நல்ல ஒரு மூடி போட்டு டைட்டாக மூடி வச்சிடலாம். 6 டன்னு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், 6 டன்னு கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் இந்த மாவுலேயும் ஊற்றிடுங்க. அருமையான கொழுக்கட்டை மாவு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் வரும். இப்போ இந்த கொழுக்கட்டை ஈஸியான இந்த கொழுக்கட்டை மாவுக்கு பூரணமாக என்னென்ன வச்சுருக்கேன் பாருங்கள். எள்ளு பூரணம், வேர்க்கடலை பூரணம், 2 பூரணமும் செய்து வச்சுருக்கேன். பாருங்கள் இந்த மாதிரி ஈஸியான எளிமையான கொழுக்கட்டை மாவை ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ணி வச்சு இந்த பூரணங்களை வச்சு இந்த விநாயகர் சதுர்த்தியை நல்லா சந்தோஷமாக கொண்டாடலாம். விநாயகருக்கு மிக பிடித்த எள்ளு பூரணம், வேர்க்கடலை பூரணம் வச்சு தேங்காய் பூரணம் கூட செய்து வச்சு நம்ம சிறப்பாக விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடலாம். எல்லோருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.